ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் டிஸ்லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா மஷ்ரூம் புலாவ். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. இது வந்து 2 பேக்கெட்டு. இதை வந்து நல்லா கழுவி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக வந்து 1/4 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இது காஞ்ச பட்டாணிங்கிறதுனால நான் ஓவர் நைட் வந்துட்டு ஊற வச்சு குக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன், ஒரு 5-6 முந்திரி வச்சுருக்கேன், ஒரு அனாசிப்பூ, ஒரு ஜாவித்ரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, 2 வெங்காயம் வந்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யே. உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா வந்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பொடி அளவுக்கு, ஒரு ஃபுல்லாக கைப்பொடி அளவுக்கு வந்துட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி வந்துட்டு நான் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-12 பல் அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1-5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டேங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மிக்ஸி அரைச்சி ஊற்றின, அலசி ஊற்றின தண்ணி மட்டும் இதில் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 2 கப் அளவுக்கு எடுத்து நான் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு புலாவ் தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சது, இது கூட வந்து பிரியாணி இலை, முந்திரி, தாளிக்கு இருக்கிற வச்சு இந்த மசாலாலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் வந்து முந்திரி கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாதிரி வர அளவுக்கு. வெங்காயம் வதங்கும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. போட்ட பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வேக வச்ச பட்டாணி இது கூட சேர்த்திக்கிறேன். அரிஞ்சி வச்சிருக்கோம்ல காளான், அதை இது கூட சேர்த்திக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காளான் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம் 2 நிமிஷம் வந்துட்டு நம்ம வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்துட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்திக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ரொம்ப கிண்ட வேண்டியதில்லை. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி தாங்க அளவு. நான் வந்து இன்றைக்கி வந்து 2.75 கப் வந்துட்டு அளந்து வச்சுருக்கேன். 1/4 கப் வந்து கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து காளானும் வந்து தண்ணி விடும், அதனால் வந்து 1/4 கப் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொதி வரட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சவுண்ட் அடங்கிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம இதை வந்து ஒரு ஃபோக்கன் வச்சு நம்ம கலர் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பட்டாணி வந்து நீங்கள் ஆப்ஷனல் தாங்க, போடுறதுனா போடலாம், இல்லைனா விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.